லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் முனைவர் ரவிக்குமார், வணக்கம். வணக்கம். நீங்கள் உட்பட பல எதிர்கட்சியிலும் கோரிக்கை வைத்த ஒரு விவகாரத்தை தமிழக அரசு இன்று செய்திருக்கிறது. 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் இடஒதுக்கீடு என்பதை அவர்கள் அரசாணை மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் குறிப்பிட்டிருக்கிறது, உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய ஒரு செய்தியை தமிழக அரசு இன்று செய்திருக்கிறது. தமிழக அரசு இந்த செயலை நீங்க எப்படி பாராட்டுறீங்களா, வரவேற்கிறீங்களா? தமிழக அரசு துணிச்சலோட செஞ்சிருச்சுன்னு வாழ்த்துறீங்களா? நிச்சயமாக வந்து எல்லாருமே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆளுநரிடம் ஒப்புதல் வரும் என்று காத்துக்கொண்டு இந்த ஆண்டு இந்த மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் எல்லாம் அஞ்சினோம். அதனால தான் இந்த ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்க தேவையில்லை, அரசாணை மூலமாகவே இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம், அதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறது என்று கிராமப்புற மாணவர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1997 டிசம்பர் மாதத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டு தான் 15% இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 2001 அதிமுக ஆட்சி வந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த 15% இடஒதுக்கீட்டை 25% உயர்த்தினார்கள். அது 6/6/2001 அதற்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அதுவும் அரசாணை மூலமாகத்தான் அது உயர்த்தப்பட்டது. அப்படி பார்த்தா ஆட்சிக்கு வந்த புதிது 2001 ஜூன்னா அப்பதான் அவங்க முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. இந்த 1997 கலைஞர் அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணையை வைத்து வழக்கு, அதுல நவரசம் என்பவர் தொடுத்த வழக்கு, நவரசம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நவரசம் கேஸ்ல 2 கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் அவர்கள் இந்த அரசாணை செல்லும் என்று தீர்ப்பளித்தார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சில வந்து இன்னொரு கேஸ் வந்தது 2002. ஆனால் இந்த அரசாணைகள் அப்போது செல்வி ஜெயலலிதா பிறப்பித்த அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் சொன்னார்கள் என்றால், சென்னை உயர்நீதிமன்றம் அரசாணை மூலமாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக 15-25 விழுக்காடாக நீங்கள் உயர்த்தியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அந்த 25 விழுக்காட்டினர் டிஸ்கிரிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், கிராமப்புற மாணவர்கள் 25 விழுக்காட்டினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உரிமை கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபணம் செய்யவில்லை என்றுதான். ஏன் அப்படியான அந்த பிரச்சனை வந்ததுன்னா, கலைஞர் அவர்கள் அந்த அரசாணை பிறப்பிக்கும் போது வெறுமனே பிறப்பித்து விடவில்லை, அதற்காக ஒரு குழு அமைத்து கிராமப்புற மாணவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த குழு ஒரு அறிக்கை அளித்து அந்த பாதிப்பை நீக்குவதற்கு இப்படியான உள்ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை பெற்று அதன் அடிப்படையிலே செய்தார். ஆனால் 15-25 உயர்த்தும் போது அப்படி எந்த ஒரு குழுவையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைக்கவில்லை, அப்படியான பரிந்துரை எதுவும் செய்யப்படவில்லை. இதைத்தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி நீங்கள் அதை நிரூபிக்க தவறிவிட்டீர்கள் என்ற காரணத்தினாலே அதை ரத்து செய்தார்கள். அது மேலே மேல்முறையீட்டுக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஆனா அப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் வழக்கிலே அவர் பதவி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் இது மேல்முறையீடு செய்வோம் என்று சொன்னார், ஆனால் செய்ய அதோடு அவர்கள் அப்படியே போட்டு விட்டார்கள். எனவே இந்த முன்னுதாரணம் இருக்கிறது, அரசாணை மூலமாக இந்த உள்ஒதுக்கீட்டை செய்யலாம் என்பதற்கான முன்னுதாரணம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது, அதுவும் 97 செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி வந்து திமுகவை நாங்கள் பின்பற்ற விரும்பவில்லை என்றால், உங்களுடைய தலைவிய 2001 உங்கள் ஆட்சியிலேயே அது நடைபெற்றிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, 2017 இதுல வந்து மத்திய அரசு அப்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது இவங்க பயந்தாங்கன்னா அப்படி அதுக்கும் வழி இல்லை. 2017 அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda அவர் தான் இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர். JP Nadda வந்து என்ன பண்றாருன்னா, சென்னைக்கு வந்து அப்பொழுதுதான் நாம் வந்து நீட்டு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லி 2 பாஸ் பண்ணி ஒப்புதலுக்காக இங்க இருந்து அனுப்புறோம். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்ல வந்து தமிழ்நாடு ஜாயின் பண்ணோம், நீங்க வேண்டுமானால் இப்ப வந்து மாநில கல்வி திட்டத்திலே பயில்கிற மாணவர்கள், கிராமப்புறம் பள்ளியில பயில்கிற மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நீங்க நினைத்தால் அவர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று 2017 JP Nadda கூறியிருக்கின்றார். எனவே இவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் 20 கடந்த 20
வந்து அறிக்கை வெளியிட்டோம். தொடர்ந்து அதை இல்ல நீங்க சொல்றது சரிதான், ஆனால் வந்து இந்த அதிமுக அரசின் மீது திமுக உட்பட உங்களை போன்றவர்கள் வைத்த விமர்சனம், இந்த 7.5 விழுக்காடு ஆளுநர் தாமதப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆளுநர் என்பது நடுவண அரசினுடைய ஒரு பொருளாகத்தான், அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார்கள். நடுவண அரசின் கருத்தை தான் அவர் பிரதிபலிக்கிறார். இப்ப உங்களுக்கே தெரியும், பாஜக கல்வி பிரிவு செயலாளர் ஒருவர் வெளிப்படையாக 7.5 விழுக்காடுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஆளுநர் தாமதப்படுத்துகிறார், தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறார். அப்ப பாஜகவுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை உங்களை போன்றவர்களே முன் வச்சீங்க. இப்ப இந்த அரசு பாஜகவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக துணிச்சலாக முடிவெடுத்து விட்டது என்று நீங்க பாக்குறீங்களா? ஒரு அரசியல் ரீதியாகவே நாங்கள் எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இப்படியான ஒரு முடிவை அதிமுக அரசு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க அரசாணை இருக்கும் போது எதுக்கு சட்டம் ஏற்றுறீங்க, அப்புறம் சட்டம் இயற்றினால் ஏன் நீங்க ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டாருன்னு அவர் டிலே பண்றாரு, அவரை சந்தித்து பேசினீர்கள், அதுக்கு பிறகு அது என்ன சொன்னார் என்பதை கூட நீங்க வெளியே சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு ஆளுநர் எழுதிய கடிதத்தின் மூலமாக தான் 4-5 வார அவகாசம் வேண்டும் என்பது ஒரு விவரமே தெரிய வந்தது. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு நாடகம் ஆடுகிறீர்களா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். இவர்களுக்கு நீங்க வந்து தொடர்ந்து அரசாணை மூலமாக கொடுங்க, ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னா அதையே நீங்க காரணமாக சொல்லி அரசாணை மூலமாக உண்மையிலே உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த நிர்பந்த காரணமாக தான் இன்றைக்கு அதிமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது. இது வந்து பாஜகவுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, பொதுவாகவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மருத்துவ கல்வி பயிலக்கூடாது என்பது அவர்களுடைய கொள்கையாக இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா நீங்க அந்த 50% இடஒதுக்கீடுல என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாருங்க, ஆல் இண்டியா போட்டாவில் எத்தனை வருஷமா வந்து அதுல ரிசர்வேஷனே கிடையாது. 2009 எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறமும் ஓபிசிக்கு இவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்கல. இது யாருமே எழுப்பப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்தது. 2019 தலைவர் திருமாவளவன் அவர்களும் நானும் பாராளுமன்றத்துக்கு போய் முதல் வாரத்திலே நாங்கள் என்ன பண்ணோன்னா, அஸ்வர்தன் அவர்களை பார்த்து கடந்த 2019 ஜூன் மாதத்தில் ஒரு கடிதத்தை கொடுக்குறோம், நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் இதை ஓபிசி கொடுக்காதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே எவ்வளோ பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் புள்ளி உரத்தோடு அந்த கடிதத்தில் கொடுத்தோம். அவர் சொன்னதும் இது கொள்கை முடிவு எடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களுக்கு வர எந்த பதிலுமே சொல்லலை, இது நான் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். மாநிலங்களவையில கேள்வி எழுப்பப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் நிறைய வழக்கு இருக்குது, அதனால அதெல்லாம் நாங்க வந்து பார்த்து கொள்கை முடிவு எடுத்துதான் அதை செய்ய முடியும் அப்படின்னு அங்கேயும் அதே பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் நாங்க எழுப்புறதுக்கு அப்புறம் தான் அது செய்தியா மாறுது, அது ஒரு பிரச்சனையா மாறுது. எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் உடனே அதுல வந்து கையில் எடுக்கிறார்கள். அப்புறம் வந்து வழக்கு தொடுக்கப்படுது உச்ச நீதிமன்றத்துல. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தொடுது, மற்ற எல்லா கட்சிகளும் போறாங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அதுல வந்து வழக்கு கொடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெஞ்ச் இருக்கு, நாகேஸ்வர ராவ் என்ற நீதிபதியின் தலைமையிலான ஒரு பெஞ்ச், ரிசர்வேஷன் தொடர்பான எந்த வழக்கா இருந்தாலும் அந்த ரோஸ்டர்ல வந்து அவருக்கே தான் வந்து போடுறாங்க, அந்த பெஞ்சுக்கே தான் போடுறாங்க. அவர் நாகேஸ்வர ராவ் என்னன்னா, அவரு உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்த போது இந்த இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை கிடையாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியவர் திரு நாகேஸ்வர ராவ். அவரு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதையே வந்து திருப்ப திருப்ப வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமைகள் தான், அதுல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை விட லார்ஜர் பெஞ்ச் எல்லாம் உச்ச நீதிமன்றத்திலேயே தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஆர்கியூ பண்ண கூட விட மாட்டேங்கிறாரு. இப்ப நாங்களே விடுதலை சிறுத்தைகள் தொடர்பா வந்து நாங்க ஒரு மூத்த வழக்கறிஞரை வச்சு போனா உடனே இடஒதுக்கீடா அது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, உடனே டிஸ்மிஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரியே வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க வந்து கடந்த ஓராண்டுல மட்டும் இடஒதுக்கீடு தொடர்பா எத்தனை வழக்கு அவர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெஞ்ச் அப்படிங்கிறது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே, இது என்ன வந்து எதேச்சியா நடக்குதா இல்ல திட்டமிட்டு நடக்குதா அப்படிங்கிற ஒரு வந்து சந்தேகம் நமக்கு வரும். ஸோ அந்த பெஞ்சுக்கு போனதும் நான் டிஸ்மிஸ் பண்றோன்றதும் நாம எல்லாம் என்ன பண்ணோம்னா, திமுக உட்பட எல்லாரும் நாங்க வித்ரா பண்ணி இருக்கிறோம், டிஸ்மிஸ் பண்ண உயர்நீதிமன்ற திறம்பட வாதாடி சிறப்பாக அந்த 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்து, அப்ப கூட எல்லாருமே வந்து 27% கேட்டா போதும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் 50 விழுக்காடு நாம் மாநிலத்திலே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நமக்கு பொருத்தமானது,
எனவே 50 விழுக்காடே வேண்டும் என்று அந்த வாதத்தை அவர் முன்வைத்து அது வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பொதுவா சென்னை உயர்நீதிமன்றம் நீங்க பெரும்பாலும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற இடஒதுக்கீடு வழக்குகள் எல்லாமே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் தான் சொல்றாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் போனா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இருக்கு, அடிப்படை உரிமைகள்ல இடஒதுக்கீடு வராது, அப்புறம் நீதிமன்றத்துக்கு இடஒதுக்கீடு தீர்மானிக்கக்கூடிய சக்தி கிடையாது, அந்த வரையறைக்குள் வராது, இது மாதிரிதானே தொடர்ந்து சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல. ஆனா பெரும்பாலும் மாநில சென்னை நீதிமன்றங்களை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இடஒதுக்கீடு சார்பாவே இருக்கிறாங்க. அப்படி நம்ம சார்பா இருக்காங்க எதிராக இருக்காங்கன்னு சொல்றதை விட இவர்கள் நீதி அடிப்படையில இவர்கள் அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துல சட்டத்தை ஆராய்ந்து சட்டத்தின் அடிப்படையில நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை இவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனா உச்ச நீதிமன்றத்துல குறிப்பாக திரு நீதிபதி நாகேஸ்வர ராவ் அவர்கள் பெஞ்ச் தான் இந்த இடஒதுக்கீடு வழக்குகள் எல்லாத்தையும் அவங்களுக்கே போஸ்ட் பண்றாங்க. அது ஏன்னா ரோஸ்டர் வந்து தலைமை நீதிபதி தான் பண்ணணும், அது எல்லாத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்து விசாரிக்கிறது கூட இல்லை, முதல்ல இப்ப அட்மிஷன் லெவல்லயே அவர் டிஸ்மிஸ் பண்றாரு. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இது பத்தி எல்லாருமே வந்து கவனம் செலுத்தி அதை வந்து நம்ம வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிட்ட முறையிடணும். நீங்க வந்து இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளை வேற பெஞ்சுக்கு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது அவரோட உரிமை தான், அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருந்தாலும் அதை வேற பெஞ்சுக்கு நீங்க வந்து அனுப்புங்க என்று நாம் கேட்கவாக செய்ய வேண்டும். இப்ப அது வந்து அவசியம் ஏற்பட்டுருக்கிறது நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பார்க்கும்போது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசு இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே வழக்கு நடக்கும்போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமாக இது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று தான் சொன்னார்கள். ஆனால் மீறி தான் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே வந்து அபிடவிட் என்ன போடுறாங்க, மத்திய அரசு இந்த வருஷம் வந்து 50 விழுக்காடு மட்டுமல்ல 27 விழுக்காடு கூட நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அபிடவிட் போடுறாங்க. அந்த அபிடவிட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து திரும்பவும் வந்து இந்த ஆண்டு முடியாதுன்னு சொல்லி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் வந்து அதை நிராகரித்து விட்டது. எனவே மருத்துவ கல்வியில பிற்படுத்தப்பட்ட இந்து மதத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதில் அந்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பெறுவதில் பாஜகவுக்கு விருப்பம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்கள் தொடர்ந்து தடைகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறார். இல்ல, பாஜகவுக்கு விருப்பம் இல்லைன்னா 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதிலும் நடுவண் அரசுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறதா உங்களை போன்றவர்கள் வெளிப்படுத்தினீங்க. இந்த நிலையில் இப்ப இந்த மருத்துவ மேற்படிப்பில் 50 விழுக்காடுக்கு மாநில அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மாநில அரசால இப்ப என்ன செய்ய முடியும் இதுல? ஒரு அரசாணை நிறைவேற்ற முடியுமா? ஆமா, நிச்சயமாக அதையும் நிறைவேற்ற முடியும். எப்படி வந்து அரசாணை மூலமாக இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டை தமிழக அரசு செய்திருக்கிறதோ அதுக்கு முன்னுதாரணம் இருக்கோ அதே போல ஒரு முன்னுதாரணத்தை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா என்கிற அகில இந்திய ஒதுக்கீடு என்பது சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டது அல்ல, அப்படி எந்த சட்டமும் கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, மருத்துவ கல்லூரிகளே இல்லாத மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நாங்கள் எப்படி மருத்துவ கல்வி பயிர்வது, அந்தந்த மாநிலத்தில் மருத்துவ கல்வி இருக்கிற கல்லூரிகள் இருக்கிற மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்து மாணவர்களுக்கு தான் வந்து இடம் கொடுக்குறாங்க, அப்போ கல்லூரிகளே இல்லாத மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது அப்போது அதை பார்த்துட்டு அப்போது அந்த காலத்தில் அதிகமான மருத்துவ கல்லூரிகள் இல்லை, தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் தான் இருந்தது. அப்போது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற மாநிலங்கள் அந்த மருத்துவ படிப்பு இடங்கள்லேருந்து கொஞ்சம் இடங்களை, அதாவது 15% அவங்க இது பண்ணுறாங்க, இந்த 15% இடங்களை நீங்கள் தாமே முன்வந்து வாலண்டரியாக நீங்கள் ஒரு கொடுக்க வேண்டும், அதை வைத்து ஒரு தொகுப்பு உருவாக்க வேண்டும், அந்த தொகுப்பில் இருக்கிற இடங்களை மருத்துவ கல்லூரி இல்லாத மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள் படிப்பதற்கு அவங்களுக்கு வந்து அதே தர அடிப்படையில் அந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை உச்ச நீதிமன்றம் ஆணையாக பிறப்பிக்குது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான், அந்த தீர்ப்புல வாலண்டரின்னு தான் இருக்க முடியும், மேண்டட்டரின்னு கிடையாது. நீங்க கொடுத்தே ஆகணும் ஒரு மாநிலம் கிடையாது. இப்ப வந்து ரொம்ப நாளா இது அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கு, அதுல எந்த இடஒதுக்கீடுமே வழங்கப்படல. அதுக்கப்புறம் 2009 கேஸ் போட்டுதான் SC/ST மட்டும் இன்னைக்கு 2009 தான் வருது. இப்போ அந்த 2009 ஆண்டே ஓபிசிக்கும் வந்திருந்தேன் நான், ஏன்னா ஓபிசிக்கு அப்பயே
இடஒதுக்கீடுங்கிறது நடைமுறையில் இருக்கு. வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்களாக மாறியிருப்பார்கள். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த தொகுப்புக்கு ஒரு 1000 இடத்துக்கு கிட்ட கொடுக்குறோம், 1000 மேல கொடுக்குறோம், 1100 இடம் கிட்ட கொடுக்குறோம். அதுல 50 விழுக்காடு நம்ம கேட்குறோம். நம்ம கொடுக்குற இடத்துல 50% அந்த இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்டவங்க கொடுத்தா அதுலயே ஒரு 500-525 பேர் வந்து இல்ல, அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்ல, பிற மாநிலத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கலாம் அப்படிதானே. அவங்க வந்து அந்த அகில இந்திய தொகுப்பு வந்து இந்தியா முழுமைக்குமா வச்சிருக்காங்க. இப்ப அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அந்தந்த மாநிலங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அந்த 500 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த 525 இடம் கிடைச்சிருக்கும். அதை வந்து என்ன பண்றாங்களோ டினை பண்றாங்க. இது ஒரு மாநிலத்தில் பண்றாங்க, தமிழ்நாட்டில் மட்டுமே 500 இடங்களை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் எடுக்குது. அப்ப இந்திய அளவில் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ வந்து ஒரு 2000-3000 இடம் போகுது. இப்ப 2009 இருந்து இந்த 11 வருஷத்தை பாருங்க, இதுல மட்டுமே ஒரு 20,000 இடங்களுக்கு மேல வந்து 20,000 மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் டாக்டர் ஆகிற இதை வந்து மத்திய அரசு தடுத்திருக்கு. இப்போ இவங்க வந்து 6 இவங்க ஆட்சி நடக்குது, 7 ஆயிடுச்சு, 7வது வருஷம். இந்த வருஷத்தை இந்த ஆண்டுகள்ல வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணியிருந்தா கூட, நாங்கள் முன்ன யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து அதை செய்யல நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இது வந்து இவங்களுக்கு இவ்வளவு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். தெளிவா அவங்க எடுக்கிற நிலை என்னென்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. ஏன்னா மண்டல் கமிஷன் அமலாக்கத்தை எதிர்த்தவர்கள் தானே, மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு பெரிய கலவரத்தை மூட்டி அப்பொழுதான ரத யாத்திரை கொண்டு வந்து அயோத்தி பிரச்சனையை பெரிதாக்கி இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காக வந்து செய்தது. நீங்களே தெளிவா சொல்றீங்க, இப்ப பாஜக அரசு கருத்தியல் ரீதியா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லும் போது இந்த நம்ம மாநில அரசு இப்ப இதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுக்கு இப்ப நம்ம மாநில அரசு கையில என்ன அதிகாரம் இருக்கு? நிச்சயமாக இப்ப வந்து ஏன்னா அந்த அகில இந்திய தொகுப்புக்கு இடங்களை ஒதுக்கணுங்கிறது எந்த சட்டமும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது, அது மேண்டேட்டரி கிடையாது. எனவே நீங்க இதுல கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. கொள்கை முடிவு எடுத்து நாங்கள் அறிவிக்கிற வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ நீங்க கொள்கை முடிவு மெதுவாக எடுங்க, எப்போ எடுப்பீங்களோ எடுக்கும், இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்களோ அது உங்க விருப்பம். நாங்கள் வந்து உடனே கொள்கை முடிவு எடுங்க அப்படின்னு கூட நாங்கள் கேட்கல. நீங்க கொள்கை முடிவு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த ஒதுக்கீடுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், அந்த சீட்டை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாலண்டரி தானுங்க, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல மேண்டேட்டரினு எங்கேயாவது இருக்குன்னு காட்ட சொல்லுங்க மத்திய அரசு, அல்லது எந்த வழக்கறிஞராக காட்ட சொல்லுங்க. கலைஞரவர்கள் கடைசி அந்த 5 2006-11 இந்த வாலண்டரி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் பயன்படுத்தலையா? நாங்களா முன் வந்துதானே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தர்க்க நியாயத்தை கலைஞரவர்கள் எடுத்து வைத்து பேசலையா அப்போதைய காங்கிரஸ் அரசிடம்? ஏன் இதெல்லாம் அப்ப பிரச்சனையா மாறலன்னா, நீட்டுங்கிறது வரலீங்க. நீட்டுங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஒரு இடமுமே ஒரு பெரிய மதிப்பு வாய்ந்த இடமா மாறி போச்சு. இப்ப நீட்டு வராத வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற இடங்களை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் நம்ம மாணவர்களுக்கு. இல்ல, அகில இந்திய தொகுப்புக்கு கொடுக்கற பிரச்சனை அப்பயே வந்துருச்சு 2006 வந்து நமக்கு வந்து சஃபிஷியண்டா நம்ம கிட்ட சாப்பாடு இருந்தது, அதனால ஒரு பக்கத்துல பசிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு தர்மம் பண்ணோம், அதுதான் இப்ப நடந்தது. அப்ப அந்த 15% நமக்கு ஒரு பெரிய பொருட்டாவே இல்லை, அதுல இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு கேட்கிற அளவுக்கு கூட நமக்கு இல்லை. நமக்கு வந்து சஃபிஷியண்டா, ஏன்னா இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குறோம். இப்பயே வந்து ஒரு 7000 மாணவ இது இடங்கள் இருக்கு எம்பிபிஎஸ்லயே, அப்புறம் பிடிஎஸ்ல இருக்குது. அது மாதிரி உயர் மருத்துவ படிப்புல பாத்தீங்கன்னா இங்கதான் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருந்ததுனால அது ஒரு கிரைசிஸா மாறல. எப்போ வந்து நீட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததோ அப்பதான் அந்த கிரைசிஸே வருது. அது தனக்கு மிஞ்சி இல்ல, தனக்கு மிஞ்சி இருந்து தானம் கொடுத்த தமிழ்நாடு இன்னைக்கு எங்களுக்கும் இடம் கொடுங்கிற கேட்கிற நிலைக்கு தமிழ்நாடு வந்துருச்சுங்கிறீங்க, கையேந்திர நிலைக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதுதான் நீட்டோடைய மிகப்பெரிய சதி. இன்னைக்கு நம்ம இடத்த நம்ம கொடுத்துட்டு எப்படி ஜிஎஸ்டி என்று வந்து கொடுத்துட்டு நம்மள பிச்சை எடுக்க விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இதே தொந்தரம் தாங்க நீட்டு ஜிஎஸ்டியில இன்னி வரியெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு நமக்கு சேர வேண்டிய 2,250 கோடியை நீங்க கொடுங்கன்னு சொன்னா நீ போய் ரிசர்வ் வங்கியில கடன் வாங்கிக்கன்னு சொல்றாங்க பாருங்க.
நம்ம வரி எங்கேயும் வசூல் பண்ண மாதிரி நமக்கு கொடுக்க வேண்டிய சட்ட ரீதியா கொடுக்க வேண்டிய தொகை நீட்ல இது ஜிஎஸ்டில அதை கேட்டா நீங்க போய் ரிசர்வ் வங்கியில கடன் வாங்குறாங்கல அதே போலதான் நம்ம வந்து அகில இந்திய தொகுப்பு கொடுத்துருக்கோம் நம்ம இடம் அது நம்ம வந்து தானமா கொடுத்துருக்குறோம் வாலண்டரியா கொடுத்துருக்குறோம் அதுல வந்து என்னங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கொடுங்கன்னா நான் கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அபிடவிட் போடுறாங்க என்ன ஒரு நிலை பாருங்க அப்போ நம்ம எடுத்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு கையேந்திட்டு நிக்கிறோம் இந்த நிலை எதுக்கு தமிழக அரசு வந்து தெளிவா சொல்லுங்க நீங்க கொள்கை முடிவு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் மத்திய தொகுப்புக்கு இடத்த கொடுக்கல அந்த 1000 இடத்த இருந்ததுன்னா நம்ம இங்க இருக்கிற மாணவர்களுக்கு அதே நீட் அடிப்படையில் நீங்க கொடுக்க போறீங்க எல்லாம் 69% அதுல வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்கா அது 1000 இடத்துல 690 பேர் இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி சேர்ந்தவர்கள் வர்றாங்கல்ல அதுல ஒரு 500 பேர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துடுறாங்களே நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எதுக்கு மனு போட்டுக்கிட்டு நீங்க கொள்கை முடிவு எடுப்பீங்கன்னு நம்ம ஏன் கெஞ்சிக்கிட்டு இதுக்கு நீங்க சட்டம் ஏற்றுங்கன்னு ஏன் வந்து அவங்க கிட்ட கையேந்திட்டு நிக்கணும் ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து நாங்க தொகுப்புக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு பாப்போம் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கான சட்டமே கிடையாது சட்டத்தை மீறுகிற செயல் கிடையாது இது நீதிமன்றமும் கூட வாலண்டரி என்றுதான் சொல்லி இருக்கிறது அதனால இந்த காரணத்தை சொல்லலாம் நீங்க வந்து 50% இடஒதுக்கீடு வந்து உயர் நீதிமன்றம் கொடுக்க சொல்லிடுச்சு வந்து 3 மாதத்துல சட்டமே நிறைவேற்ற சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த 2 முடிவையும் உயர் நீதிமன்ற முடிவையும் உச்ச நீதிமன்றம் இதுவரை தடை செய்யவில்லை நம்ம சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு இதுவரை தடை விதிக்கப்படவில்லை அப்படின்னா அது நடைமுறையில் இருக்கு அதுதான் நடைமுறையில் இருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதுதான் இப்பொழுது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதற்காக 3 மாதத்துக்குள் சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நீதிமன்றத்துடைய இப்ப நிலுவையில் இருக்கிற இப்ப தீர்ப்பு அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்போ நமக்கு லீகலா நம்ம சொல்றோம் அப்போ 50% கொடுக்க சொல்லிட்டாங்க நீங்க கொள்கை முடிவு எடுக்கணும்னு மத்திய அரசு சொல்றாங்க கொள்கை முடிவு எடுக்கட்டும் அதுவரை நாங்கள் மத்திய தொகுப்பு இடங்களுக்கு மருத்துவ இடங்களை கொடுக்க மாட்டோம்னு நீங்க சொல்லுங்க முடிஞ்சிச்சு அப்பதான் இது முடிவு போறோம் அப்பதான் நீங்க அப்ப என்னங்க உயர்வ முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு 6ஆம் தேதி லாடி பாமண்ட்டுக்கு நோட் அனுப்புறீங்க 7ஆம் தேதி லோக்சபாவில் பில்லை பாஸ் பண்றீங்க 8ஆம் தேதி ராஜ்யசபாவில் பில்லை பாஸ் பண்றீங்க 14ஆம் தேதி பிரசிடென்ட் சைன் பண்றாரு 8ஏ நாளில் இந்திய வரலாற்றே கிடையாது 8ஏ நாளில் 10% இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்க நிறைவேற்றுறதுக்கு 8ஏ நாளில் செஞ்சிருக்கீங்க ஆனா இது எவ்வளவு போராட்டம் பண்ணி இந்த 27% இடஒதுக்கீட்டை வாங்கியிருக்கோம் எவ்வளவு போராட்டம் பண்ணி இங்க வந்து மாநிலத்துல 50% இடஒதுக்கீட்டை வந்து நம்ம தக்க வச்சுட்டு 9வது அட்டவணையில சேர்க்க வச்சோம் இவ்வளவு போராட்டமும் எவ்வளவு உயிர் பலியை கொடுத்துருக்குறோம் அதை வந்து நீங்க துச்சமா நாங்க கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் 1000கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய கல்வி உரிமை பறிக்கிறீங்கன்னா இதுக்கு காரணம் இல்லை அப்ப மத்திய அரசு சொல்லுங்க நாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அவங்க மருத்துவ கல்வி படிக்க கூடாதுன்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிதானே வச்சிருந்தீங்க சமஸ்கிருதம் படிச்சாதான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு வச்சிருந்தீங்கல்ல சமஸ்கிருதம் மஸ்ட்னு வச்சிருந்தீங்களே அப்படி வச்சிருந்தத பின்னால்தானே மாத்த முடிஞ்சது அப்பறம்தானே எம்பிபிஎஸ் படிக்க போனாங்க கண்டிப்பா அப்ப நடுவர் அரசினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது சட்டம் நீதிமன்றம் எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய கொள்கையைத்தான் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அதை மீறி தமிழக அரசு சட்டத்துக்கு உட்பட்டே இதை செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்றீங்க இப்ப இன்னொரு செய்தி உங்கள் கட்சி இப்போது பாரதிய ஜனதாவை நடத்துகின்ற அந்த வேல் யாத்திரையை தடை செய்ய கோரி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஜனநாயக அமைப்புல உங்களுக்கு எதிரான தத்துவங்களும் இருக்கலாம் உங்களுக்கு ஆதரவான கொள்கைகளும் இருக்கலாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத கொள்கை என்பதற்காக மற்றொரு தரப்பினர் ஊர்வலம் போவதோ பேரணி போவதையோ தடுக்கணும் என்று சொல்வது நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மனித உரிமை ஜனநாயக விளிமைகளுக்கு எதிராக இல்லையா எந்த பேரணிக்கும் ஊர்வலத்துக்கும் தடை விதிக்கணும்னு அப்படி கேட்டா அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுதான் ஆனா நாங்க ஏன் இப்படி கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சும்மா 10ஆம் முதல்ல பாஜக கேட்குது அதனால தடை விதிக்கணும்னு சொல்லல கடந்த சில மாதங்கள்ல இதான் இந்த ஆண்டுல கடந்த சில மாதங்கள்ல அவர்கள் எந்தெந்த இடங்களில் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணார்கள் அந்த முயற்சிகளை எப்படி தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியது என்பதை தேதி வாரியா கொடுத்துருக்கோம் சம்பவம் வாரியா கொடுத்துருக்கிறோம் கோவையில ஒரு தனிப்பட்ட விரோதத்துல ஒரு கொலை நடக்குது உடனே இது வந்து முஸ்லிம்கள் கொண்டுட்டாங்கன்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க
அதை உடனே போலீஸ் வந்து கரெக்டாக வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஒரு கோயிலுக்கு முன்னால் பந்தி இறைச்சி வீசுகிறதா ஒருத்தர் முஸ்லீம் கோயில் கொண்டாந்து பந்தி இறைச்சி வீசிட்டான் அப்படின்னு ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு ஒரு ஆளை பிடிக்கிறான், அவன் பேர் ஹரி, அவன் இந்து சமூகத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவங்க காமாறாங்க. ராமநாதபுரத்தில் ஒருத்தவர் படுகொலை செய்யப்படுறாரு. உடனே இது மதவாதிகள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை எடுத்துறாங்க. உடனே எஸ்பியே வந்து சொல்கிறாரு, அக்யூஸ்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மத இதுக்கு சம்மந்தம் கிடையாது, தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க ப்ரெஷர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டாங்க. திருச்சியில் அந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்தது. பாஜகவுடைய ஒரு நிர்வாகி ஒருவர் உடனே எச் ராஜாவிலிருந்து முரளிதர் ராவ் வரைக்கும் ட்வீட் பண்ணுறாங்க, இது வந்து ஐஎஸ் பயங்கரவாதிகள் பண்ணிட்டாங்க, முஸ்லீம் பயங்கரவாதிகள் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு. உடனடியாக போலீஸ் வந்து அங்கேயே வந்து உடனடியாக ஏதோ ஒரு பாபுங்கிற ஒரு ஆள் அவனுடைய போஸ்டி இவங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனை தான் காரணம்னு அவங்க அக்யூஸ்டுகளை ஃபிக்ஸ் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த மதக்கலவரம் தடுக்கப்படுது. இதை நான் சில சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன். இப்படி அண்மை காலத்தில் இவர்கள் மத கலவரத்தை மூட்டுவதற்கு எங்கெல்லாம் முயற்சி செய்தார்கள், எந்தெந்த சம்பவத்தில் முயற்சி செய்தார்கள், அதை தமிழக காவல்துறை எப்படி சாதுரியமாக தடுத்தது என்பதெல்லாம் சுட்டி காட்டி, அதே போல இன்னைக்கு வந்து பெரியார் சிலைக்கு, பேரறிஞர் அண்ணா சிலைக்கு, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கு அவமரியாதை செய்யப்படுது, காவிசாயம் ஊத்தப்படுகிறது. இந்த மாதிரியான கடந்த கால உதாரணங்களை சொல்லி பாதுகாப்புடன் நடைபெற வேண்டும், இது மாதிரி நடைபெறக்கூடாதுங்கிறது வேணா நீங்க எச்சரிக்கலாமே ஒழிய ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை நீங்க இயங்கவே கூடாது என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களுடைய கொள்கை அது, இயங்கவே கூடாது என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்படி ஒவ்வொரு அதாவது அவங்க பாருங்களேன், நவம்பர் 6ல இருந்து டிசம்பர் 6 அந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததே பாரு, தமிழ்நாடு முழுக்க கடுமையான மழைக்காலம், இன்னமும் வந்து 144 கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு இன்னும் தமிழக அரசு தெரிவிக்கல. இப்பயே அரசியல் கட்சிகள்லாம் 140 ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் அவங்ககிட்ட அனுமதி பெறுறோம், இல்லைனாலும் வழக்கு போடுறாங்க, 144 மீறிட்டோன்ட்டு வழக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு மாத காலம் நீங்கள் வந்து யாத்திரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 144 கண்டினியூ ஆகுமா இல்லையாங்க தெரியாதுக்கு முன்னே, ஏன்னா மத்திய அரசு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான நிலையில டிசம்பர் 6ல முடிக்கிறாங்க. என்ன டிசம்பர் 6னா என்ன, அதுக்கு முக்கியத்துவம் புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், எல்லா இடத்துலையும் அது வந்து அவங்க தலித் இயக்கங்களோ மற்றவங்களோ கடைபிடிக்கிற நாள். அதே நாள்தான் பாபர் மசூதி இடிப்பு நாள்னு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கருப்பு தினம்னு அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து பாபர் மசூதி தொடர்பான வழக்கு ஒரு நிறைவு பெற்றிருக்கு. கோயிலுக்கு நீங்க வந்து அடிக்கல் நாட்டியாச்சு, அதுல இடிப்பு தொடர்பா மசூதியை இடிச்ச வழக்கிலையும் குற்றவாளிகள் யாரும் வந்து தண்டனை இது குற்றம் நிரூபிக்கப்படலன்னு எல்லாரும் அத்மானி உள்ளிட்ட எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாச்சு. முஸ்லீம்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இப்போதான் கொஞ்சம் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து நாட்டோட கவனம் அந்த பக்கம் வருது. நீங்க டிசம்பர் 6ல வச்சு ஒரு வெற்றி விழா மாதிரி கொண்டாடுற மாதிரி நீங்க அந்த அன்னைக்கு போய் நிறைவு செய்யறேன்னு திட்டமிட்டீங்கன்னா அப்போ என்ன திட்டம் அது? நீங்கள் எப்படி மற்ற சம்பவங்கள்லாம் அதே மாதிரி முயற்சி பண்ணுவீங்களோ அப்போ இதுலேயும் அதே மாதிரி முயற்சி பண்ணுறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அங்கே அதனால தான் இப்படி வந்து இது மாதிரியான ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு இது மாதிரியான பின்னணி இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த காலகட்டம் தவிர்த்து பிற நாட்களில் பாரதிய ஜனதாவினர் வேல் யாத்திரை நடத்தினால் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சேபனை தெரிவிக்காது. அந்த சமயத்தை அதை பார்ப்போம், அந்த சமயத்தில் அவங்க என்ன நோக்கத்தில் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்போம். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலையும் எந்த யாத்திரையும் நடத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்க முடியாது, அது கேட்கறதுக்கு நியாயமும் கிடையாது, அப்படி நாங்கள் கேட்கவும் முடியும், எந்த கட்சியும் அது மாதிரி போய் கேட்க முடியாது. இந்த யாத்திரைக்கு பின்னால் இப்படியான ஒரு நோக்கம் இருக்குமோ என்கிற ஐயம் இருக்குது. அதனால காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதை அனுமதி கேட்க அவங்களுக்கு கேட்கணும். இதை கேட்கறதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்காங்க, இப்போ நாங்கள் கேட்குறோம், இன்னும் மற்ற அரசியல் கட்சிகளும் கேட்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் அனுமதிக்கிறது அனுமதிக்காத அதுக்கப்புறம் தமிழக அரசு இல்லை பாஜகவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இப்போதுதான் ஒரு பெரிய மனு தர்மம் குறித்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை விவகாரம் ஒரு தெருவு வரைக்கும் வந்துருச்சு. அது
ஒரு களத்தில் இருந்து களத்தில் வந்து சண்டை போடுற அளவுக்கு அது ஒரு பிரச்சனையாயிருக்கு. இந்த நிலையில் இவர்கள் மீண்டும் பாஜக யாத்திரைக்கு தடை செய்வது என்பது அதன் தொடர்ச்சியா புரிந்து கொள்ளப்படுமோ அப்படிங்கிறதுனால கேட்டேன். இல்ல அப்படி நாங்க இல்ல, இப்ப நீங்க வந்து அந்த மனிதர்கள் பிரச்சனை வரலன்னா கூட நாங்க இதை கேட்போம் இந்த யாத்திரையை பற்றி. ஏன்னா இது இது மாதிரியான ஒரு பின்னணி இருக்குது. நாங்க வேற ஏதாவது நாங்க கொடுத்துருக்க காரணங்கள் நீங்க தவறுன்னு சொல்ல சொல்லுங்க, காவல்துறைக்கே தெரியும். ஏன்னா இப்ப நாங்க கொடுத்துருக்கிறது சைட் பண்ணது ரொம்ப சின்ன இன்சிடென்ட் தான், அதை விட அதிகமான ரெக்கார்ட்ஸ் வந்து காவல்துறைகிட்ட தான் இருக்கும், எங்கெங்க என்ன மாதிரியான நடந்ததுன்னு சொல்லி பல இடங்கள்ல வந்து அவங்களே வந்து காயப்படுத்திக்கிட்டு மற்ற சமூகத்தினர் காயப்படுத்தினான்னு அவங்க கட்சியில ஒரு நல்ல பதவி வாங்குறது அதெல்லாம் இப்படி பண்ணாங்கன்ற செய்திகள்லாம் வந்தது ஒரு சில இடங்கள்ல. அப்போ இது மாதிரியான ஒரு நிலையை வந்து அதுவும் தேர்தல் நெருக்கத்துல இது மாதிரியான ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறது, ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போறது, இது வந்து சரியானது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை சொல்றோமே தவிர பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் நடவடிக்கைகளை முற்றாக நீங்க தடுத்து நிறுத்துங்கன்னு நாங்கள் ஒருபோதும் கேட்கவில்லை, அப்படி கேட்கவும் மாட்டோம். அது ஜனநாயகத்துல பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் கேட்கிறாங்க இல்ல, இதே ஆறு அறுபடை வீட்டுல எல்லா இடத்துலயும் தமிழ் கடவுள் தானே முருகன், முருகன்னா தமிழ் தானே, தமிழ் கடவுள் முருகனுக்கு ஆறு அறுபடை வீடுகள்ல ஆறு இடத்துலயும் தமிழ்ல மட்டுமே வந்து வழிபாடுன்னு அறிவிக்க சொல்லுங்க. இது ஒரு வேண்டுகோளா வைக்கலாம்ல பாஜக? கண்டிப்பா, நீங்க கூடுதலா ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கீங்க. நம்ம நேர்காணல் தொடர்ந்து வந்து நான் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், நவம்பர் 1ஆம் தேதி தமிழக தினம் என்று கடந்த ஆண்டு நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக நவம்பர் 1 அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அந்த நவம்பர் 1லயே இந்த ஒரு அறிவிப்பை கூட வைக்க நீங்க வந்து செய்தால் என்ன சிறப்பாக இல்ல ஆளுநர் சிறப்பு ஆளுநர் நம்ம தமிழ்ல மட்டும்தான் வழிபாடுன்னு அறிவித்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா, நீங்க கூடுதலான ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கீங்க. ஏற்கனவே நீங்க வைத்த வேண்டுகோளை ஆளுநர் இப்போது ஒப்புதல் செய்து விட்டார். நம்ம நேர்காணல் தொடங்கும் போது ஆளுநர் ஒப்புதல் தரல, இப்போ வந்து ஆளுநரே அதற்கு ஒப்புதல் தந்து விட்டாருங்கிற செய்தி வந்திருக்கு. கண்டிப்பா உங்களை போன்ற அமைப்புகளுடைய வேண்டுகோளுக்கு கிடைத்த வெற்றியா கூட இதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இருந்தாலும் ஆளுநருடைய அதே மாதிரி தொகுப்புக்கு இடத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுடும். அந்த முடிவை தமிழக அரசு எடுத்தா நாங்கள் வந்து மத்திய தொகுப்புக்கு இடங்களை கொடுக்கல அப்படின்னு தமிழக அரசு ஒரு முடிவை அறிவித்தால் ஒரே வாரத்துல அந்த கொள்கை முடிவு எடுக்கப்படும், அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா பல்வேறு அழுத்தங்களை அதிகாரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, கருத்தியல் தளத்துல உறுதியா இருந்து அதிகாரத்தை அதிகார மையத்தை அழுத்தம் கொடுக்க முடியும் என்பதையும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.